அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகர மத்யமாம் லக்ஷ்மீவல்லப பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள்வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. வடக்கே இருக்கக்கூடிய திவிதேசங்களை எல்லாம் வரிசையாக அனுபவித்துக் கொண்டு வருகின்ற திருமங்கை ஆழ்வார் திருப்பிரிதி வதிரிகாசிரமம் சாலக்கிராமம் நைமிஷாரண்யம் அகோபுரம் என்கிற திவிதேசங்களை அனுபவித்த பிற்பாடு நம்முடைய தமிழ்நாட்டிற்கு வடக்கே இருக்கக்கூடியதாய் அகோபுரத்திற்கு தெற்கே இருக்கக்கூடியதான திவ்யதேசம் திருவேங்கட மலை. அந்த திருவேங்கடமுடையானை 40 பாசுரங்களாலே மங்களாசாசனம் செய்கின்றார். அப்படி செய்கின்ற பொழுது அந்த திருவேங்கடமுடையான் அவனை கண்ணனாகவே அனுபவித்தார் முதல் 4 பாசுரங்களிலே. அதற்கு பிறகு அவனுடைய மற்ற அவதாரங்களையும் தெரிவித்துக் கொண்டு வந்தார். அவனே உலகத்தையெல்லாம் பிரளய காலத்திலே தன்னுடைய வயிற்றிலே வைத்துக் கொண்டு ரட்சித்தான். அவனே அந்த பிரளயம் முடிந்தவாறே மறுபடியும் அவர்களை சிருஷ்டித்தான். அப்படி படைக்கின்ற பொழுது அவனுக்கு பெரிய பிராட்டியாருடைய திருமுன்னிலையிலே அந்த படைப்பு தொழிலை செய்கிறான் அல்லவா என்று அதையும் எல்லாம் நாம் நம ஸ்ரீரங்க நாயக்கை யத்ப்ரூ விப்ரம பேததா ஈசேசிதவ்ய நிம்னோன்னதம் இதம் ஜகத் என்று சொல்லும்படியாக இந்த உலகமெல்லாம் அந்த பிராட்டியினுடைய திருக்கண் நோக்கத்தின்படிதான் படைக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியினாலே அதையும் அவர் 8வது பாசுரத்திலே தெரிவித்தார் என்றே கொள்ளலாம்படி அந்த பிராட்டி அவள் எப்பொழுதும் அவனுடைய திருமார்பிலே எழுந்தருளியிருக்கிறாள். அதாவது நம்மாழ்வார் அகலகில்லே நிறையமன்று அலர்மேல் மங்கை உரைமார்பா என்று அருளி செய்த அதே அர்த்தத்தை தான் இங்கே திருமங்கை ஆழ்வாரும் கூட இப்படி காட்டினார். வம்புலா மலர்மேல் மலி மடமங்கை அவளுடைய கொழுநன் எம்பெருமான் என்று காட்டி அருளினார். அடுத்தபடியாக அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை அதாவது அவனை சொல்லுகின்ற திருமந்திரம் 8 என்று மிகவும் பிரபலமாக கொண்டாடப்படுகின்ற அந்த திருமந்திரத்தை அதனுடைய பெருமையை 9வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். பேசமென்றிருநாமமெட்டெழுத்தம் சொல்லி நின்று பின்னரும் பேசுவார் தம்மை உய்யவாங்கி பிறப்பறக்கும் பிரானிடம் வாசமாமலர் நாறுவார் குடில் சூழ்தரு உலகுக்கெல்லாம் ஏசமாய் திகழும் மலை திருவேங்கடமட நெஞ்சமே. பேசும் இன் திருநாமம் என்னால் பேசினாலே மிகவும் நாவிலே நமக்கு இனிமையை உண்டாக்குகிறதாம். எது என்றால் அதுதான் திருநாமம் எம்பெருமானுடைய திருவெட்டெழுத்து. ஓம் நமோ நாராயணாயா என்கிற 8 மந்திரம் இருக்கிறதே அதுதான். அதை பேச பேச நமக்கு நாவிலே இனிக்குமா. மேலே இவரே சொல்லப் எனக்கு என்றும் தேனும் பாலும் கண்ணலும் அமுதுமாய திருமால் திருநாமம் நானும் சொன்னேன் என்று அதை சொல்லுகிற பொழுதெல்லாம் நாவிலே இனிக்கிறபடியினாலே ஆழ்வார் தெரிவிக்கிறார். பேசும் இன் திருநாமம் 8 இனிய திருநாமம் 8 சொல்லி. யார் இந்த 8 சொல்லி என்றால் இந்த 8 யார் பூர்ணமாக சொல்லுகிறார்களோ அரை குறையாக சொல்லாமல் அதிலே சில எழுத்துக்களை குறைத்து சொல்லாமல் அதை பூர்ணமாக சொல்ல வேண்டும் என்று நமக்கு நியமனமே சாதிக்கிறார் இந்த இடத்திலே திருமங்கை ஆழ்வார் என்றே நாம் கொள்ளலாம். ஆக பேசும் இன் திருநாமம் 8 சொல்லி சொல்லி நின்று அதற்கு முன்னால் பின்னரும் பேசுவார். ஒரே ஒரு முறை ஆச்சாரியன் உச்சரிக்கிறான், உடனே அதை சிஷ்யன் உச்சரிக்கிறான். இப்படித்தான் முதலிலே மந்திரோபதேசம் ஆகிறது. ஆனால் அதோடு முடிந்து விட்டது, இனிமேல் அந்த மந்திரத்திற்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று விட்டுவிடக்கூடாதாம். பின் என்ன செய்ய வேண்டும் என்றால் எப்பொழுதும் அந்த திருநாமத்தை நாம் நெஞ்சிலேயே நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அதைத்தான் திருநாமம் சொல்லி நின்று பின்னரும் பேசுவார் என்று பின்னரும் அதையே பேசிக் கொண்டிருப்பவர்கள் யார் சில பேர் உண்டோ அவர்களுக்கு எம்பெருமான் என்ன செய்கிறான், அவர்களை உய்யவாங்கி முதலிலே உய்யுமாறு செய்து அதற்கப்புறம் அவர்கள் பிறப்பறுக்கும் பிரான் என்று இந்த சம்சாரமாகிற ஒரு கொடுமையை இந்த அரு நரகத்தை அவர்கள் மீண்டும் அண்டாதபடி செய்து அவர்களை தன்னுடைய பரமபதமான உயர்ந்த லோகத்திற்கு அவன் அழைத்துச் செல்லுகிறான் என்று தெரிவிக்கிறார். ஆக பேசும் இன் திருநாமம் 8
சொல்லி நின்று பின்னரும் பேசுவார் தம்மை உய்யவாங்கி பிறப்பருக்கம் பிரானிடம் வாசமாமலர். அந்த எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிற இடம் எது என்றால் அதுதான் வாசமாமலர் நாறுவார் பொழில் சூழ்தரும் உலகுக்க வாசமாமலர் நாறுவார் பொழில் என்று மிகவும் பரிமளம் மிக்க வாசனைமிக்க பூக்கள் எல்லாம் அங்கே இருக்கின்றனவாம். ஏற்கனவே வாசனைமிக்க பூக்கள் இருக்கின்றன. பிற்காலத்திலே அனந்தாழ்வான் என்கிற ஆச்சாரியர் நந்தவனம் அமைத்து பல பல பூக்களை எல்லாம் வைத்து திருவேங்கடமுடையானுக்கு தொடுத்து மாலையாக சமர்ப்பித்து கைங்கரியத்தை எல்லாம் செய்தார் அல்லவா, அதையும் கூட முன்பே ஊகித்து திருமங்கி ஆழ்வார் அருளி செய்கிறார் என்று கூட நாம் சொல்லலாம். அப்படி வாசமாமலர் நாறுவார் பொழில் என்று அப்படிப்பட்ட பொழில்களாலே சூழப்பட்ட அந்த திருவேங்கட மலை, அந்த திருவேங்கட மலை எப்படிப்பட்டது என்றால் உலகுக்கெல்லாம் தேசமாய் திகழும் மலை என்றால் உலகமத்தனைக்கும் உயர்ந்த தேசமாக, அதாவது உலகமத்தனைக்கும் அது எப்படிப்பட்ட தேசம் என்னால் கொண்டாடத்தக்க தேசம், உலகத்திற்கே ஒரு திலகம் போலே அது அமைந்திருக்கிறது என்று உலகுக்கெல்லாம் தேசமாய் திகழும் மலை திருவேங்கடமடை நெஞ்சமே என்று அப்படிப்பட்ட திருவேங்கடமலையை நீங்கள் சென்று அடையுங்கள் என்பதாக நமக்கு இந்த பாசுரத்திலே தெரிவிக்கின்றார். உயர்ந்ததாக இந்த பாசுரத்திலே திருமந்திரத்தினுடைய வைபவத்தை தெரிவித்து அந்த எட்டெழுத்தையும் சொல்லுவார்கள். யாவர் சில பேர் உண்டோ அவர்களுக்கு எம்பெருமான் எல்லா பேற்றையும் அளிப்பவன், அவன் யார் என்னால் இந்த திருவேங்கடமலையிலே எழுந்தொழி இருப்பவன் தான் என்று அந்த திருமந்திரத்தையும் இந்த திருவேங்கடமுடையானையும் சேர்த்து அனுபவித்தார் இந்த ஒன்பதாவது பாசுரத்திலே. அதற்கு அடுத்தபடியாக பத்தாவது பாசுரத்திலே இந்த பாசுரங்களை எல்லாம் கற்பவர்களுக்கு பயன் சொல்லி தலை கட்டுகிறார். திருவேங்கடத்துறை செல்வனை மங்கையர் தலைவன் களி கண்ணி வண்டமிழ் செஞ்சொல் மாலைகள் சங்கையின் இத்தறி துரைத்த வல்லார்கள் சங்கமதாகவே சங்கமா கடல் வையம் காவலராகி வானுலகாழ்வரே. திருவேங்கட மலை அது எப்படிப்பட்ட மலை என்றால் செங்கையல் திளைக்கும் சுனை என்று சிவந்த கயல் மீன்கள் அதுகளெல்லாம் நன்றாக துள்ளி விளையாடுகின்ற ஒரு சுனை என்கிறார். என்றால் என்ன பொருள் கிடைக்கிறது என்றால் திருவேங்கடமலையில் இருக்கக்கூடிய திரியக்குகள் அதாவது மீன்கள் கூட கழித்து வர்த்திக்கின்றன, கழித்து விளையாடுகின்றன என்றால் அங்கே சென்று அந்த எம்பெருமானை தொழுகின்ற மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்று நாம் சொல்லவும் வேண்டுமோ என்பதாக செங்கையில் திளைக்கும் சுனை திருவேங்கடத்துறை செல்வன். அந்த திருவேங்கட மலையிலே எழுந்தருள் இருக்கிறவன் அந்த எம்பெருமானை திருமங்கை ஆழ்வார் செல்வன் என்று மங்களாசாசனம் செய்தார். செல்வன் என்றால் பெரிய செல்வத்தை உடையவன் என்பது பொருள். இன்றைக்கும் உலகத்திலேயே மிகச்சிறந்த செல்வம் படைத்த திருக்கோயிலாக எது வழங்கப்பெறுகிறது என்றால் அது திருவேங்கட மலைதானே. அதற்கு என்ன காரணம் என்றால் இந்த திருமங்கை ஆழ்வார் இப்படி அவனை மங்களாசாசனம் செய்தார், ஆகையினாலேதான் அவன் செல்வன் என்று கொண்டாடப்பெறுகிறான் என்று இன்றைக்கும் செல்வனாகவே இருக்கிறான் என்றே கூட நாம் கொள்ளலாம். ஆஹா, அப்படி திருவேங்கடத்துறை செல்வனை அப்படிப்பட்ட எம்பெருமானை பாடினவர் யார் என்றால் மங்கையர் தலைவன் கலிகன்றி என்று திருமங்கை என்கின்ற திவிதேசத்திற்கு அவர் அதாவது திருமங்கை என்கிற நாட்டிற்கு தலைவராயிருந்தவரும் அவர் கலிகன்றி என்னால் கலி என்கிற அந்த புருஷனை அழிக்கக்கூடிய வல்லமை பெற்ற கலியனாக இருப்பவருமான மங்கையர் தலைவன் கலிகன்றி வண் தமிழ் செஞ்சொல் மாலை என்று மிகவும் அழகான தமிழிலே சொல்லப்பட்ட மிகவும் செவ்விய மாலை, அழகான மாலை. ஒவ்வொரு பாசுரத்திலேயும் ஓரோரு அவதாரத்தை கொண்டு நாம் பார்ப்போமானால் இது ஒரு கலம்பகன் மாலை போலே. கதம்பம் என்னால் பல பல நிறங்களையுடைய பூக்களை எல்லாம் தொடுத்த மாலைக்கு கதம்ப மாலை என்று பெயர். அதுபோல எம்பெருமானுடைய பல பல பெருமைகளை அவதாரங்களை எல்லாம் தொடுத்து பத்து பாசுரங்களிலே நமக்கு காட்டியிருக்கிறபடியினாலே இதுவும் ஒரு கதம்ப மாலை. ஆகையினாலே இப்படி அந்த மங்கையர் தலைவன் கலிகன்றி வண்டமிழ் செஞ்சொல் மாலைகள் இந்த மாலைகளை சங்கையின்னி தரித்துரைக்க வல்லார்கள். சங்கை என்னால் சந்தேகம், எந்தவித ஐயமும் இல்லாமல் என்னால் இப்படியெல்லாம் ஆழ்வார் அருளி செய்கிறாரே, இந்த எம்பெருமானை பற்றினால் நமக்கு உயர்ந்த பேரு கிட்டும் என்று சொல்லுகிறாரே, இது உண்மையாக கிட்டுமா என்றெல்லாம் நாம் ஐயப்படக்கூடாது. எப்பொழுது ஆழ்வார் அருளி செய்து விட்டாரோ
அவர் அருளி செய்தது அத்தனையும் உண்மையை தவிர வேறல்ல என்று நான் சங்கையே இல்லாமல் சந்தேகமே இல்லாமல் இந்த 10 பாசுரங்களை அப்படி நெஞ்சிலே நாம் தரிக்க வேண்டும். அப்படி தரித்துரைக்க வல்லார்கள் அவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்றால் இதை தஞ்சமதாகவே தரிக்க வல்லார்கள். இந்த 10 பாசுரங்களே நமக்கு தஞ்சம் என்று யார் நெஞ்சிலே அப்படி தரித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்றால் அவர்கள் இங்கிருக்கிற நாள்களிலே இந்த உலகத்திற்கே தலைவராக இருப்பார்கள். இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டிய நாள் வந்தால் மற்றொரு பிறவி எடுக்காமல் நரகத்திற்கு போகாமல் நேரே மோக்ஷலோகத்திற்கு சென்று விடுவார்கள் என்று அதை தெரிவிக்கின்றார். எப்படி தெரிவிக்கின்றார் என்றால் அப்படி சங்கையின்றி தரித்துரைக்க வல்லார்கள் தஞ்சமதாகவே வங்க மாகடல் வையங் காவலராகி என்று கடலாலே சூழப்பட்ட இந்த பூமி, இந்த பூமிக்கு அவர்கள் காவலராக எழுந்தொழு இருப்பார்கள். இந்த பூமியை ஆளும்படியான ஒரு பெரிய பேற்ற பெறுவார்கள். இறுதியிலே என்ன செய்வார்கள் என்றால் வானுலக ஆழ்வரே என்று பரமபதத்திற்கும் சென்று அங்கேயும் அந்த உலகத்தை ஆளும்படியான உயர்ந்த பேற்றை பெறுவார்கள் என்று சொல்லி இந்த திருப்பதிகத்தை தலை கட்டுகின்றார் திருமங்கை ஆழ்வார். இன்னும் தொடர்ந்து 3 பதிகங்கள் திருவேங்கடமுடையானுடைய விஷயமாகவே அமைந்திருக்கிறது. அவற்றையும் நாம் தொடர்ந்து அனுபவிப்போம் அடுத்த நிகழ்ச்சிகளிலே. திருமங்கை ஆழ்வார் திருப்பதிகளே சரணம்.